இப்போ வந்து நம்ம முறுக்கு மாவுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், ஒரு 2.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். 1/4 கேஜி உளுத்தம் பருப்பு இது. இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1/4 கேஜி உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். நான் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தம் பருப்பு நல்லா சிவந்த கலர் வந்துச்சு. இந்தளவு பருத்தா போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இதிலே பாருங்கள், நான் 1 கப்பளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா பொறப்பறம் வரும்போது நல்லாயிருக்கும். போட்டு இந்த சூட்டில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த கடாய் சூட்டில் இந்த சூட்டில் சொன்னால் இதை போட்டுட்டு மிஷினில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம இதுக்கு இன்னும் என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். நான் இதில் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக, காரம் வேண்டாம்னா நம்ம போடுறது வேண்டாம். இது வந்து பச்சரிசி. இதை நல்லா கழுவிட்டு, நல்லா 3-4 வாட்டி கழுவிட்டு காய வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் பாருங்கள், இதில் வந்து நான் வந்து 4 வளப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம இதை பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா. வறுக்கும் போது காட்டினேன் உங்களுக்கு நான். 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, 1 கப் அளவு பொட்டுக்கடலை, அப்புறமா 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் 10-15 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு. இது ரொம்ப காரம்லாம் இருக்காது, சும்மா லைட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் முறுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது செப்பரேட்டாக அரைச்சிட்டு இது அரைச்சிக்க போகிறோம். ஒன்றா வேணாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இதில் வந்து நிப்பட்டுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்துப்போம். அதனால இப்போ தனியாக கொடுத்தனுப்புறேன் மிஷினுக்கு. நான் பாருங்கள், முறுக்கு மாவு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இது 1 கிலோ மாவு இது. இதில் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வேறு அரிசி முறுக்கு உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதுதான் இது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை, அப்புறமா உளுத்தம் மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது அரைச்சது. இது 1 கிலோக்கு உங்களுக்கு நான் எவ்வளோ போட்டுக்கோன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ இதுலேயும் சேர்த்து நம்ம இதுலேயே போட்டுட்டு நம்ம கலந்துக்கலாம். இதை இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வேணும்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம். சீரகம் போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். முறுக்கு கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். எள்ளு வந்து 1/4 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரம் ஒன்றும் இருக்காது, மைல்டான காரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் வேண்டான்றவங்க நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுலாம் கொஞ்சம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ஊற்றி போட்டு பிசைஞ்சாலும் முறுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இதில் வந்து நம்ம கொஞ்சம் காய்ச்சி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அது நம்ம பாருங்கள், இப்போ நம்ம வந்து வெறும் வெறுப்பாட தண்ணி வச்சுருக்கிறோம். இதை ஊற்றிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சா போதும். இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் பூசிட்டு வச்சுட்டு எண்ணெய் கடாய் வச்சு நம்ம முறுக்கு சுடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுனா கூட நம்ம பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்படி தான் ஊற்றணுன்னு ஒன்றும் இல்லை. அதனால் பச்சை தண்ணி கூட ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க நீங்கள், அதுவும் நல்லாவே தான் வரும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம எண்ணெய் கடை வச்சு முறுக்கு ஒழிடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
பாருங்க இப்போ இந்த முறுக்கு குழாயில இந்த மூணு கண் இருக்குது. இப்போ இதில் வந்து உள்ளே வந்து எண்ணெய் பூசி வச்சிட்ருக்கிறேன். எண்ணெய் பூசிட்டு இதை போட்டு வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த முறுக்கு குழாயில நம்ம மாவு போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் கீழே எடுத்து வச்சுட்டோம். நம்ம உட்காந்து செய்யலாம், பால் வலிக்கும் நின்றுட்டே பண்ணுறதுனால. அதனால் இந்த மாதிரி ஸ்டவ் கீழே எடுத்து வச்சுட்டேன். நான் வச்சுட்டு இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள் இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய்னா இது வந்து நான் வந்து ஜாமுன் எல்லாம் பொறிச்ச எண்ணெய் தான், அது ஊற்றி வச்சுருக்கேன். கூட நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் சூட்லேயே தான், நம்ம சின்ன ஸ்டவ்வில் தான் வச்சு போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்டீல் கடாய் இல்லாத நம்மக்கிட்ட ஒரு இண்டாலியமோ இல்லை இரும்பு கடாயாக இருந்தோ சுட்டுக்கலாம். சூடு சீக்கிரம் ஏறாது நம்மளுக்கு. மிதமான சூட்டே கரெக்டாக ஒரு லெவலாக வரும். இது இரும்பு இது ஸ்டீல்து வச்சோம்னா சீக்கிரம் சூடு ஏறும் நம்மளுக்கு. அதனால் இது சூடு ஏறிடுச்சுன்னா எண்ணெய் கம்மி பண்ணிட்டோ இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியானது கூட சுட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது ரொம்பவே சீக்கிரம் சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துட்டு வந்துடும். நம்மளுக்கு இது கலர் சீக்கிரம் மாறிடும். இரும்பு கடாயோ இல்லை வேறு எதனா நம்ம கனமானது கடாயை வச்சு சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ சின்ன ஸ்டவ்வில் தான் இந்த ஸ்டீல் கடாயை வச்சு சுட்டுருக்குறேன் நான். இது எண்ணெய் காயிட்டேன் இப்போ நம்மளுக்கு. பாருங்க நம்ம இப்போ முறுக்கு புழியறதுக்கு ஜல்லிக்கரண்டி இருந்தால் ஜல்லிக்கரண்டி பின்னாடி பக்கம் நம்ம எண்ணெய் தடவிட்டு பூசிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் பூசிட்டு இதில் முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ தடவிட்டு முறுக்கு புழியுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சு பலகாரம் செய்யும் போது நம்ம வந்து சாமி கும்பிட்டு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். ஏன்னா கையில் கலை மேலே தெரிக்காத நான் நம்ம பலகாரம் சுட்டு எடுக்கணுன்றதுக்கோசரம். அப்புறம் எண்ணெய் கஞ்சன் பாக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி சுற்றி போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சிருக்கிறத நம்ம எடுத்து போட்டு நம்ம சுட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் போட்டுச்சுலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறது இப்போ எண்ணெயில் இதில் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்படி போடும் போது பார்த்து நம்ம மல்லமாக போட்டுக்கணும், இல்லைன்னா எண்ணெய்லாம் மேலே தெரிக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இது இன்னும் நல்லா வெந்துட்டுருக்குது நம்மளுக்கு முறுக்கு. இது இன்னும் வேகலை நல்லா நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த சலசலப்புலாம் இந்த எண்ணெய் இந்த மாதிரி சலசலப்புலாம் அடங்கிட்டு இதுவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பபுள்ஸ் எல்லாம் அடங்கி போயிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது பாருங்க இப்போ நம்மளுக்கு வெந்துட்டுருக்குது. இது பாருங்கள் இப்போ இது வெந்துடுச்சு பாருங்கள். அந்த பப்புள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அடங்கிட்டு வருது. எடுத்துடலாம் இப்போ இதை.
மொள்ளமா அப்படி போடணும். இப்படியும் புளியலாம், ஆனால் அனல் அடிக்கும், நிறைய பேர் புளி வராது, அதனால ஜல்லிக்கடலையும் இந்த மாதிரி தட்டில் வச்சு புழிஞ்சுக்கோங்க. புளி முடியவங்க இந்த மாதிரி நம்ம அப்படியே கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம பரங்கியில் வந்து இப்போ நம்மளுக்கு முன்னாடி பக்கம் வெந்துட்டு இருக்குது. இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வரும். இப்போ நம்ம தீட்டு விட்டுக்கலாம். நம்ம இதை கம்பி இருந்தால் கம்பியில் இது மாதிரி திருப்பிட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்குது, ஆனால் பாத்திரத்தோடு சேர்த்து மேலே எங்கேயும் எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன் நான், அதனால் நான் இதிலே இப்படி திருப்பி விட்டுக்கிறேன் நான். இல்லைனா நீங்கள் ஒரு சின்ன கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுட்டு ரொம்ப ஹையில் வைக்காத, ஒரே தீயில் நம்ம கரெக்டாக வச்சு போட்டோம்னா எல்லாம் ஈவன் கலராக நம்மளுக்கு நல்லா வரும். நம்மளுக்கு முறுக்கு வந்து இது ரொம்ப அடர்த்தியாகவும் நம்ம புழியறது வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக புழிஞ்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். இல்லை மேலே மேலே அடர்த்தியாக புழிஞ்சாலும் வேகும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்படி கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெந்து எடுத்துருவோம், எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கேன் எண்ணெய் எழுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஆறினோடனே நான் வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவேன் நான். இந்த எண்ணெய்லாம் எழுப்பட்டுன்னு போட்டிருக்கேன் நான் பாருங்கள். இதே மாதிரி நம்ம மிச்சதையும் நம்ம சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாருங்கள், தீபாவளிக்கு நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம முறுக்கு உடைக்கிறோம் பாருங்கள். சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், பொறப்புறான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பாருங்கள், நம்ம ஓட்டடைக்கி நம்ம இந்த மாதிரி நம்ம மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துனா வந்து சிவந்த கலரில் வறுக்கக்கூடாது, இந்த ஈரம் போக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதை வறுத்துட்டு நம்ம ஓட்டடை எப்படி செய்யுது, ஓட்டடை தட்டை தட்டுவடை ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான், கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போ செஞ்சப்போ நிப்பட்டு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லுவோம். நம்ம நான் வந்து இது ஒரு அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம நிப்பட் செய்யலாம். நிப்பட்னா இது தட்டுவடை தட்டை எல்லாமே ஒன்று தான். இப்போ அதை தான் நம்ம செய்துட்ருக்கோம். அதுக்கு பாருங்கள், ஒரு அரை கிலோ பச்சரிசி மாவு இது. இது வறுக்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நல்லா இந்த மாதிரி வறுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு நல்லா. அப்படி இதை வறுத்துட்டு கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து எள்ளு வச்சுருக்கிறேன், மஞ்சள் பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு பெரிய இது வந்து தட்டி போட்டு வச்சுருக்கிறேன் நான். இதுக்கு வந்து பாருங்கள், பொட்டுக்கடலை மாவு உடச்சக்கடல மாவு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு இதுக்கு சேர்த்துட்ருக்கோம். நம்ம இது இதிலே போட்டு கலந்துக்கிறதுக்கு இதிலே போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு பெருங்காயத்தூள் பாருங்கள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கோம். இப்போ காய்ச்சினா கொஞ்சம் நம்ம இதிலே ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய்யோ பட்டரோ போட்டுக்கிறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் காய்ச்சி நெண்ணையும் ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஊற்றிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம
உப்பு வந்து தேவையான போட்டிருக்கேன் 10 நிமிஷம் இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து நம்ம கலந்துட்டோம் பாருங்க இது வந்து நான் முறுக்குக்கு பேசஞ்சர் மாவு தட்டு தான் இது அதனால நான் அதலயே போட்டுட்டேன் நானு உங்களுக்கு தனி தனி வீடியோவா தான் போடுறேன் நான் உங்களுக்கு இதுல போட்டு இல்ல நம்ம இப்படி கலக்கிட்டு நம்ம இப்போ வந்து தண்ணி போட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பேசஞ்சிக்கலாம் இந்த பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போடுறது நமக்கு நல்ல குமுன்னு நல்ல வாசனையா நல்லா இருக்கும் இந்த தட்டை சாப்பிடுறதுக்கு நீங்க இப்படி தட்டி போட்டு பூண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மாவு கலக்கும்போதே பாருங்க நல்ல குமுன்னு வாசனை நல்லா இருக்கும் உங்களுக்கு இது சாப்பிடுறது நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு இப்போ வந்து இதுக்கு பாருங்க எண்ணெய் போட்டு இப்படி நல்லா கலந்துட்டேன் எல்லாமே இப்போ இது வந்து தண்ணி போட்டு நம்ம கலக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பண்ணிக்கோங்க நான் வந்து இது பச்சரிசி மாவு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிறேன் நான் பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் கடாயில் இப்போது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம முறுக்கு சுட்ட எண்ணெயே தான் இருக்குது அதுலேயே சுட்டு எடுக்க போகிறேன் நான் வேணால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ தட்டி போட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுக்கு காரம் போடுறதுக்கே நான் மறந்துட்டேன் பிளைன் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா அது மிக்சியில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டு ஒரு ரவுண்ட் விட்டுட்டு எடுத்து கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வெறும் பிளைன் மிளகாய் தூளே போட்டுக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூட பெப்பர் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் பெப்பர்லாம் சேர்த்துல நான் அதுவும் போட்டுக்கலாம் ஜீரகம் வேணுனாலும் கொஞ்சம் நீங்கள் பொடி பண்ணி 1/11 ஒன்றுக்கு கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வாசனையாக நம்மளுக்கு நம்ம அதை சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம் வாழையிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தால் தட்டிக்கோங்க இப்போ நான் வாழை இல்லாதனால கவரில் தட்டிக்கிறேன் கவரில் கூட தட்டிக்கலாம் அப்படி கவரில் இப்படி தட்ட வராதவங்க நம்ம இப்படி வச்சுட்டு இது மூடிட்டு ஒரு கிண்ணமோ இல்லை எதனா ஒரு அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் தட்டிக்கலாம் நான் இப்போ அப்படியே தான் இது தட்ட போகிறேன் நான் போட்டுட்டு வச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் வேணும்னா நீங்கள் எதனா ஒரு மூடி வச்சு கூட ரவுண்டாக போட்டுட்டு நீட்டாக எடுத்துக்கலாம் நான் இப்போ அந்த மூடிலாம் வச்சு கட் பண்ணல சும்மா அப்படியே தட்டி தான் இப்போது எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறேன் எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு அப்படி நீட்டாக எல்லாம் ஒரே ஷேப்பாக வேணுன்றவங்க இப்படி ஒரு கப்போ இல்லை எதனா மூடி வச்சுட்டு நீங்கள் ரவுண்டாக வரும் நம்மளுக்கு கட் பண்ணும் போது நம்மளுக்கு இதை எடுத்துகிட்டு இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தட்டை எண்ணெய் தொட்டு தொட்டு தட்டிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நம்ம கை கொட்டாத வரும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் எல்லாம் ஈவன் கலராக ஒரே மாதிரி வெந்து வரும் இல்லைனா சீக்கிரம் வெந்துடும் ஸ்டீல் பாத்திரம் வச்சு செய்கிறவங்க
அப்பமா நீங்க இந்த மாவு அரைக்கும் போது நீங்க இப்போவே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சுக்கலாம். அப்படி போடாதவங்க இந்த மாதிரி chili flakes மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அது மேல வந்திருக்கு. இப்போ நம்ம இது திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இது 3 ஸ்பூன் அது 3 ஸ்பூன் போட்டாலே போதும். நம்மளுக்கு வெந்துச்சு. வெந்துட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா அடங்கிடும். நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் வரதெல்லாம் இப்ப எடுத்துக்கலாம். நம்ம அந்த தட்டு போடுறோம். மேல தட்டு பண்ணி பாருங்க. இப்போ இதை எடுத்துட்டு நான் வந்து ஒரு பேப்பர்ல போட்டுடலாம். போட்டு எண்ணெய் வடிஞ்சோன்னா வேற பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். சூப்பரா நம்மளுக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் இது நம்ம வீட்டில் செய்திருக்கிறது. இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பரபரான்னு வந்துருக்குது.